வணக்கம். புதியுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது நந்தினி சதீஷ்குமார். முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். டெல்டா மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் எச்சரிக்கை. திருச்செங்கோடு பகுதியில் வீடுகளில் புகுந்த மழைநீரை வெளியேற்ற நடவடிக்கை. நீர்வழி பாதைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் தகவல். ஊரக உள்ளாட்சி தேர்தலில் சாத்தியமுள்ள வாக்குச்சாவடிகளில் சிசிடிவி கேமரா பொருத்த வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கோடி அருகே மீனாட்சியம்மன் கண்மாயில் நீர்வரத்து குறைந்ததால் மீன்கள் உயிரிழப்பு. துர்நாற்றம் வீசுவதுடன் தொற்றுநோய் ஏற்படும் அபாயம். பாம்பனில் கடல் சீற்றத்தால் ரயில் பால கட்டுமான மிதவை இயந்திரங்கள் கரை ஒதுங்கின. இயந்திரங்களை மீட்கும் பணியில் ஊழியர்கள் தீவிரம். அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். தூய்மை இந்தியா 2.0 திட்டத்தை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் அரசு ஊழியர்களுக்கு மதிப்பெண் மற்றும் சீனியாரிட்டி அடிப்படையிலேயே பதவி உயர்வு வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கரும்பு விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகையாக ரூபாய் 39 கோடியே 40 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இந்தியாவின் சேவை மற்றும் சரக்கு வரிகள் மூலம் 1,17,00,000 ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது என்று மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஏர் இந்தியாவை டாடா சன்ஸ் நிறுவனம் வாங்கியதாக வெளியான தகவலுக்கு மத்திய அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது. குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடுவை டெல்லியில் இன்று கொலம்பியாவின் துணை அதிபர் மார்த்தா லூசியா சந்தித்து பேசினார். டெல்லியில் இன்று முதல் மத வழிபாட்டு தலங்களை திறக்க அரசு அனுமதி அளித்துள்ளது. பாகிஸ்தான் பயங்கரவாதிகளின் புகலிடமாக இருப்பதாக அமெரிக்கா கவலை தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவில் சர்வதேச பயணங்களுக்கு மீண்டும் அனுமதி அளிக்கப்படுவதாகவும் எல்லை கட்டுப்பாடுகளை தளர்க்கப்படுவதாகவும் பிரதமர் மோரிசன் அறிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவில் டெஸ்ட் சதம் அடித்த முதல் இந்திய வீராங்கனை என்ற சாதனையை ஸ்மிருதி மந்தனா படைத்துள்ளார். இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. கோடி அருகே மீனாட்சியம்மன் கண்மாயில் நீர்வரத்து குறைந்ததால் மீன்கள் உயிரிழந்துள்ளன. கடந்த சில மாதங்களுக்கு முன் கேரளா மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதிகளான குரங்கணி கொட்டக்குடியில் பெய்த மழையால் கொட்டக்குடி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து மீனாட்சியம்மன் கண்மாய் நிரம்பியது. தற்பொழுது இப்பகுதியில் போதிய அளவு பருவமழை பெய்யாததால் கண்மாயில் உள்ள நீர் இருப்பு விரைவாக குறைந்து வருகிறது. இதனால் கண்மாயில் உள்ள மீன்கள் நீரின்றி உயிரிழந்து ஒதுங்குகின்றன. இதனால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகம், பொதுப்பணித்துறை மற்றும் மீன்வளத்துறை ஒன்றிணைந்து மீன்களை அப்புறப்படுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். டெல்டா மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில் இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக இன்றும் நாளையும் புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய அதிகனமழையும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தேனி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழையும் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், கரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும் பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகள் தொடர்கின்றன. நீரார் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு. குடியிருப்பு பகுதிகளுக்குள் தேங்கி நிற்கும் மழைநீர். நல்ல தண்ணீர் குளத்தில் தேங்கி நிற்கும் வெங்காய தாமரை செடிகள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் சாத்தியமுள்ள வாக்குச்சாவடிகளில் சிசிடிவி கேமரா பொருத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 9 மாவட்ட உள்ளாட்சித் தேர்தலில் மத்திய அரசு பணியாளர்களை தேர்தல் பார்வையாளர்களாக நியமிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடரப்பட்ட வழக்கானது தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி மற்றும் நீதிபதி ஆதிகேசவலு அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது வாக்குச்சாவடிகளில் சிசிடிவி கேமரா பொருத்த வேண்டும் என்று நீதிமன்றம் தெரிவித்தது. அதற்கு உள்ளாட்சித் தேர்தலில் சாத்தியமுள்ள வாக்குச்சாவடிகளில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தவும் வாக்குச்சாவடிகளில் உள்ள கண்காணிப்பு கேமராக்கள் தொடர்ந்து இயங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு அரசு உறுதியளித்தது. இதனைத் தொடர்ந்து உள்ளாட்சித் தேர்தலை நேர்மையாகவும் நியாயமாகவும் நடத்த வேண்டும் என்றும் நீதிமன்றம் அறிவுறுத்தி வழக்கை முடித்து வைத்தது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த பெரணமலூர் பகுதியில் இருளர் இன மக்களின் குடிசை வீடுகளை எந்தவித அறிவிப்பு இன்றி திடீரென அதிகாரிகள் பிரித்து அப்புறப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அப்பகுதியைச் சேர்ந்த 35 மேற்பட்டோர் வந்தவாசி வட்டாட்சியர் அலுவலகத்தில் எலி மற்றும் பாத்திர பண்டங்களுடன் குடியேற்ற போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதிய இடத்தில் வீடு கட்டி பட்டா கொடுக்கும் வரை தாங்கள் வட்டாட்சியர் அலுவலகத்திலேயே சமையல் செய்து தங்கப்போவதாக தெரிவித்தனர். எழுபத்தைந்தாவது சுதந்திர திருநாள் அமுத பெருவிழா தின நிகழ்ச்சி திருச்சி மாநகர மைய அலுவலகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பொதுமக்கள் தங்களது வீட்டிலிருந்து உற்பத்தியாகும் குப்பை கழிவுகளை பயன்படுத்தி மறுசுழற்சி செய்து அதில் தயாரிக்கப்பட்ட கைவினைப் பொருட்கள் கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. பிளாஸ்டிக் பாட்டில்கள், பயன்பாடற்ற துணிகள் ஆகியவற்றை பயன்படுத்தி தரை விரிப்புகள், மேசை விரிப்புகள், பூத்தொட்டிகள், குழந்தைகள் விளையாடுவதற்கான கரடி, யானை, ஒட்டகச்சிவிங்கி, நாய் உள்ளிட்ட பொம்மைகள், வீட்டில் அலங்கரிக்கும் துணி மாலைகள், பழக்கூடைகள் ஆகியவற்றையும் காட்சிப்படுத்தப்பட்டு மக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்தன. சிறந்த கைவினைப் பொருட்களை தயாரித்த கலைஞருக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்படும். குமரி மாவட்டம் நித்திரைவிளை பகுதியில் மழைக்காலங்களில் பெருக்கெடுத்து வரும் நீர் சுமார் 200 மேற்பட்ட குடியிருப்புகளை சுற்றி தேங்கி நின்று மக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தியது. இப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் மாவட்ட நிர்வாகம் இந்த பகுதியில் தண்ணீர் தேங்காமல் இருக்கவும் தேங்கி நிற்கும் தண்ணீரை வெளியேற்றம் செய்யும் வகையிலும் மழைநீர் வடிகால் ஓடை அமைக்க வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். இந்த நிலையில் அரசு புறம்போக்கு நிலம் மற்றும் பட்டா நிலப்பகுதி வழியாக மழைநீர் வடிகால் ஓடை அமைத்து தண்ணீரை வெளியேற்றம் செய்வதற்கான கால்வாய் அமைக்கும் பணிகளை துவங்கினர். இதனால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். டெல்டா மாவட்டங்களில் பெய்து வரும் தொடர் மழையால் அறுவடை பணிகள் பாதிப்படைந்துள்ளன. நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி அறுவடை பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வரும் நிலையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் 4 நாட்களுக்கு பிறகு இன்று முதல் திறக்கப்படுகின்றன. இந்நிலையில் அறுவடை செய்ய வேண்டிய நெற்கதிர்கள் நேற்று இரவு முதல் பெய்த தொடர் மழை காரணமாக மழைநீரில் மூழ்கியுள்ளது. தஞ்சை மாவட்டத்தில் மட்டும் சுமார் 70,000 ஏக்கரில் அறுவடை செய்ய வேண்டிய நிலையில் தொடர் மழை காரணமாக நீரில் மூழ்கி அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து மழை பெய்வதால் அறுவடைக்கு தயாராக இருக்கும் நெல்மணிகள் முழுவதுமாக பாதிக்கப்படும் என வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் குறுவைக்காக பயிர் காப்பீடு இல்லாத நிலையில் அரசு நிவாரணம் அறிவிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனா்.
ஈரப்பதத்தை கணக்கில் கொள்ளாமல் நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். நேற்று வரைக்கும் நல்லா இருந்தது, இன்னைக்கு மழை பெய்யுது, எல்லாமே சாஞ்சி தண்ணி மயமாவே இருக்கு. அதனால அரசாங்கம் அவர்கள் 17% 20% ஆக்கணும் ஈரப்பதத்தை. எங்கள் நிவாரணம் வந்து அரசாங்கம் அவர்கள் கொடுக்குமாறு மிக தாழ்மையாக விவசாயிகள் எல்லாருமே கேட்டுக்கொள்கிறோம். கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில் சின்ன கல்லாரம் அணை, நீரார் அணை மற்றும் சோலையார் அணை ஆகிய அணையிலிருந்து தமிழக கேரள ஒப்பந்தப்படி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இங்கு ஜூன் முதல் அக்டோபர் வரை பெய்த மழை நீரை சேமித்து வைக்கும் இந்த அணைகளிலிருந்து தண்ணீரானது கேரள வனப்பகுதி வழியாக கேரள மாநிலத்துக்கு வழங்கப்படுகிறது. வெளியேறும் தண்ணீரை தமிழக அரசு சுரங்கப்பாதை அமைத்து காண்டூர் கால்வாய் வழியாக அமராவதி அணைக்கு நீர் வந்து சேரும். அமராவதி அணையிலிருந்து கோவை, திருப்பூர், உடுமலை, தாராபுரம், காங்கேயம், கரூர் போன்ற பகுதிகளில் நடைபெறும் விவசாய பணிகளுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழக கேரள ஒப்பந்தத்தின்படி கேரள மாநில நீர்நிலை அதிகாரிகள் மற்றும் தமிழக பொதுப்பணித்துறை நீர்நிலைத்துறை முன்னிலையில் 236 கனஅடி வீதம் தண்ணீரை அதிகாரிகள் திறந்துவிட்டனர். கடலூர் அருகே தனிநபர் கழிப்பறை இல்லாததால் சாலையையே கழிவறையாக பயன்படுத்தும் அவல நிலை நீடித்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் கஸ்பா தெருவில் 200 மேற்பட்ட கூலி தொழிலாளர்கள் வசித்து வருகின்றனர். இங்கு உள்ள குடியிருப்பு பகுதிகளில் தனிநபர் கழிப்பறை வசதி இல்லாததால் சமுதாய சுகாதார வளாகம் கட்டப்பட்டது. ஆனால் சுகாதார வளாகம் முறையாக பராமரிக்கப்படாததால் புதர்மண்டி காணப்படுவதாகவும் தண்ணீர் வசதி இல்லை எனவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் அந்த பகுதியினர் திறந்தவெளி பகுதிகளையே கழிப்பறையாக பயன்படுத்தி வருவதால் சாலையில் துர்நாற்றம் வீசுவதுடன் தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளதாக குடியிருப்பு வாசிகள் தெரிவித்துள்ளனர். எனவே நகராட்சி சுகாதார வளாகத்தை சீர் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோபிசெட்டிப்பாளையம் மற்றும் சுற்றுப்புற பகுதியில் விடிய விடிய பெய்த மழையால் நஞ்சகவுண்டன் பாளையம் மற்றும் பழவக்காளி பாளையத்தில் உள்ள நெல் கொள்முதல் மையத்தில் வைக்கப்பட்ட நெல் மணிகள் முற்றிலும் மழையில் நனைந்து சேதமாகியுள்ளது. கோபிசெட்டிப்பாளையம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் சுமார் 24,000 ஏக்கரில் நெல் பயிரிடப்பட்டுள்ளன. கோபிசெட்டிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் அரசின் சார்பில் 10 மேற்பட்ட இடங்களில் நேரடி நெல் கொள்முதல் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக நஞ்சகவுண்டன் பாளையத்திலும் தனியார் அரிசி ஆலை வளாகத்தில் கடந்த சில ஆண்டுகளாக நெல் கொள்முதல் மையம் செயல்பட்டு வருகிறது. நெல் கொள்முதல் மையத்தில் போதிய இடவசதி இல்லாததால் அருகில் உள்ள இடத்தில் கொட்டி வைக்கப்பட்டு இருந்த 5,000 மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளது. அரசு கொள்முதல் மையத்தில் விவசாயிகள் கொண்டுவரும் நெல்லை கொட்டி வைப்பதற்கு பாதுகாப்பான கட்டிடம் இல்லாததால் ஆண்டுதோறும் விவசாயிகளுக்கு 500,000 ரூபாய் வரை இழப்பு ஏற்படுவதாகவும் பாதுகாப்பான இடத்திற்கு நெல் கொள்முதல் மையத்தை மாற்ற வேண்டும் என்றும் கோபிசெட்டிப்பாளையம் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். தண்ணிக்குள்ள நெல் கிடக்குது, இது என்ன டெண்டர்ல எடுப்பாங்களா இல்ல என்ன பண்ணுவாங்கிறது தெரியல. 500,000 நஷ்டம் எங்களுக்கு வரமாட்டேங்குது. கிட்டத்தட்ட 6,000 மூட்டைக்கு பக்கமா கிடக்குது நெல் தனிக்குள்ள. நீங்க வந்து அரசு தான் இது ஏதோ ஒரு பலி பண்றோம். எங்களுக்கு அரசு வந்து இதுக்கு எங்களுக்கு இழப்பீடு ஏதோ செய்யணும். தஞ்சாவூர் மாவட்டத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ஆன்லைன் பதிவு முறையை கைவிட்டு முந்தைய முறையிலேயே கொள்முதல் செய்யக்கோரி விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி சுமார் 3.5 லட்சம் ஏக்கரில் செய்யப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டத்தில் மட்டும் 1,66,000 ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது அதற்கான அறுவடை பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. தமிழக அரசு இன்று முதல் ஆன்லைனில் மட்டுமே பதிவு செய்ய வேண்டும் என அறிவித்துள்ளதால் ஒவ்வொரு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களிலும் 5,000 முதல் 10,000 நெல் மூட்டைகள் தேங்கிக் கிடப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் அருகே விருசுழி ஆற்றின் மேம்பால சாலையின் அடியில் செல்லும் குடிநீர் குழாய் உடைந்து தண்ணீர் வீணாகி வருவதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்.
சிவகங்கை மாவட்டம் கண்டரமாணிக்கம் கிராமத்தின் வெளியே செல்லும் விருசுழி ஆற்றின் கரையோரம் காவிரி கூட்டு குடிநீர் திட்ட குழாய் உள்ளது. இந்நிலையில் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் சிலர் குழாயை உடைத்து தண்ணீர் பிடித்து செல்வதாகவும் தண்ணீர் பிடித்துவிட்டு தற்காலிகமாக துணியை வைத்து மூடி செல்வதாகவும் கூறப்படுகிறது. இதனால் தண்ணீர் வீணாக வெளியேறி வருவதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மாவட்ட நிர்வாகத்தினரும் இதனை தடுக்காமல் அலட்சியம் காட்டி வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் உடனடியாக குடிநீர் குழாயை சீரமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கள்ளுகுருணி கிராமத்தில் 12 மணி நேரத்தில் 18 லட்சம் பனை மர விதைகள் நடும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் ராமநாதபுரம் மாவட்ட கூடுதல் ஆட்சியர் பிரவீன்குமார், மாவட்ட வருவாய் அலுவலர் காமாட்சி, உலக சாதனை உயர் பார்வையாளர் அமித் கே சிங் கொரானி ஆகியோர் பங்கேற்று பனைமரை விதைகளை நடும் விழாவை தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து அம்மாவட்டத்தில் 429 பஞ்சாயத்துகளில் சுமார் 18 லட்சம் பனைமரை விதைகளை 12 மணி நேரத்தில் நடும் நிகழ்வு உலக சாதனை நிகழ்வாக பார்வையாளர்கள் தெரிவித்தனர். செய்திகள் தொடர்கின்றன. மீனாட்சி அம்மன் கோவில் யானைக்கு கண் சிகிச்சை, கண்ணை கவரும் கடற்கரை, வெளிமாநிலங்களுக்கு இயக்கப்படும் குளிர்சாதன பேருந்துகள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் நள்ளிரவு 3 மணி அளவில் பெய்த கனமழை காரணமாக கூட்டப்பள்ளி காலனியில் உள்ள மசூதி தெரு பகுதியில் உள்ள 20க்கும் மேற்பட்ட வீடுகளிலும் சூரியம்பாளையம் பகுதியில் உள்ள 50க்கும் மேற்பட்ட வீடுகளிலும் வெள்ளநீர் சூழ்ந்துள்ளது. இதையடுத்து சம்பவ இடத்தில் ஆய்வு செய்த ஆட்சியர் அதிகாரிகளிடம் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தி நீர்வழி தடங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுமாறு உத்தரவிட்டார். இந்த நிலையில் அங்கு 100க்கும் மேற்பட்ட நகராட்சி ஊழியர்கள் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். அங்கங்க ஏரியாவில் ஐடென்டிஃபை பண்ணும்போது அவங்க ஜேசிபி இல்ல மத்த அந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் வச்சு வடிகால எல்லாம் ஒரு அளவுக்கு வடிகால சீரமைச்சிருக்காங்க. பட் இருந்தும் இன்னும் கனெக்ஷன்ஸ் இல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஏரியாஸ் தான் பிரச்சனை வந்துட்டு இருக்கிறது. அங்கேயும் இப்போ வந்த உடனே வந்து காலையில விடியாலையில இருந்தே எல்லாருமே வந்துதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது. பட் ஆனா இருந்தாலும் திருப்பி அவங்க என்ஷூர் பண்ணிட்டு இருக்கு. பாம்பனில் கடல் சுற்றத்தால் கரை ஒதுங்கிய ரயில் பால கட்டுமான மிதவை இயந்திரங்களை மீட்கும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பல்வேறு இடங்களில் லேசான மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் ராமேஸ்வரம் தீவு பகுதியில் இன்று அதிகாலை முதல் பலத்த காற்றுடன் மழை பெய்ததால் கடல் சீற்றம் ஏற்பட்டது. இதனால் பாம்பன் புதிய ரயில் பாலம் கட்டுமான பணிக்கு கொண்டுவரப்பட்ட மிதவை இயந்திரங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி வடக்கு கடற்கரை பக்கம் கரை ஒதுங்கின. மேலும் கரை ஒதுங்கிய கனரக மிதவை இயந்திரங்களை ஹிட்டாச்சி உள்ளிட்ட பொக்லைன் வாகனங்கள் மூலம் மீட்கும் பணியில் கட்டுமான ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் உள்ள பார்வதி யானைக்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் இடது கண்ணில் கண்புரை நோய் பாதிப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து வெளிநாட்டு மருத்துவ நிபுணர்கள் மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் குழு யானையின் வலது கண்ணை பரிசோதனை செய்து இரத்த மாதிரி கண்ணின் சில மாதிரிகளை ஆய்வுக்காக எடுத்து சென்றுள்ள நிலையில் பரிசோதனை நடத்த உள்ளனர். மேலும் இடது கண்ணில் ஏற்பட்ட கண்புரை பாதிப்பு குறைந்து வருவதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தை அடுத்த தகட்டூரில் குடிநீர் குளத்தில் வெங்காய தாமரை செடிகளும் குப்பைகளும் நிறைந்து அசுத்தமாக காணப்படுவதால் அதனை தூர்வாரி சுத்தப்படுத்த கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் அந்த குளத்தின் நீரை பயன்படுத்தும் மக்களுக்கு நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். 20 ஆண்டுகளுக்கு மேலாக தூர்வாரப்படாததால் குப்பை கூலங்கள் வெங்காய தாமரைகள் நிறைந்தும் கழிவுநீர் கலந்தும் அசுத்தமாக காணப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உடனடியாக இந்த குளத்தை தூர்வாரி சுத்தப்படுத்த மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் சர்வதேச சுற்றுலாவினரை கவரும் விதமாக கடற்கரையில் செயற்கை மணற்பரப்பு உருவாக்கி வருவது சுற்றுலா பயணிகளுக்கு மேலும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் புகழ்பெற்ற தலமான கடற்கரையில் கற்களில் அலைகள் மோதி எழும்பும் காட்சியை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் அமர்ந்து ரசிப்பார்கள். ஆனால் இது ஆபத்து நிறைந்தது என்பதால் கடற்கரையோரம் செயற்கை மணல் திட்டுகளை கடந்த 2 ஆண்டுகளாக அரசு உருவாக்கி வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக சாகர்மாலா திட்டத்தின் கீழ்
27 கோடி ரூபாய் மதிப்பில் மீன்பிடி முகத்வாரத்தை ஆழப்படுத்தும் மணலை மிகப்பெரிய ராட்சத குழாய் மூலம் கடற்கரையில் கொட்டும் பணி கடந்த சில நாட்களாக நடைபெற்று வருகின்றது. இதன் மூலம் கடல் நீர் விலகி 1 கிலோமீட்டர் தூரத்தில் செயற்கை மணல் பரவலாக உருவாகி வருவது காண்போரை கவர்ந்துள்ளது. மேலும் ஏராளமான சுற்றுலாவினர்கள் மணலில் அமர்ந்து கடல் அழகை ரசித்து வருகின்றனர். சமீபத்தில் வீராம்பட்டினத்தில் உள்ள ஈடன் கடற்கரை சர்வதேச அளவில் நீலக்கொடி அங்கீகாரம் கிடைத்ததைத் தொடர்ந்து பாரடைஸ் கடற்கரை, புதுச்சேரி மெரினா கடற்கரை, ஆர் கடற்கரை என அனைத்து கடற்கரைகளையும் செம்மைப்படுத்தி சுற்றுலாவை மேம்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் கொரோனா பரவல் காரணமாக பேருந்து சேவையில் குளிர்சாதன பேருந்துகள் இயக்கப்படாமல் இருந்தன. இந்த நிலையில் இன்று முதல் குளிர்சாதன பேருந்துகளை இயக்க தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்ததை அடுத்து மதுரை மண்டலத்தில் குளிர்சாதன பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. போக்குவரத்து கழக மதுரை மண்டலத்தின் சார்பில் 40 குளிர்சாதன பேருந்துகள் இயக்கப்படுகிறது. மதுரையில் 26 நகர் மற்றும் புறநகர் குளிர்சாதன பேருந்துகளும், விருதுநகரில் 2 நகர் மற்றும் புறநகர் குளிர்சாதன பேருந்துகளும், திண்டுக்கல்லில் 12 நகர் மற்றும் புறநகர் குளிர்சாதன பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரமாக கனமழை பெய்தது. இந்த மழையால் பொதுமக்கள் மற்றும் சம்பா சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். விருத்தாச்சலம் பெண்ணாடம் சாலையில் தண்ணீர் தேங்கி நின்றதால் இருசக்கர வாகனங்கள் மற்றும் பாதசாரிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலையில் 5 மாத பெண் குழந்தை கடத்தல் வழக்கில் துரிதமாக செயல்பட்டு குழந்தையை மீட்ட போலீசாருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. மைசூரைச் சேர்ந்த பழங்குடியின தம்பதியினரின் 5 மாத பெண் குழந்தை கடத்தப்பட்டதாக குழந்தையின் பெற்றோர் போலீசில் புகார் கொடுத்தனர். இதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த ஆனைமலை போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தனர். பின்னர் தனிப்படை அமைத்து அடையாளம் தெரியாத நபர்களை தேடி வந்த நிலையில் 48 மணி நேரத்தில் குழந்தையை மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். சம்பவத்தில் ஈடுபட்ட 3 பேரையும் கைது செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் 24 மணி நேரமும் இயங்கும் இருசக்கர வாகன ரோந்து காவலர்களின் செயல்பாட்டை திருச்சி மண்டல டிஐஜி சரவணசுந்தர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ரோந்து காவல் அலுவலர்களை நடமாடும் காவல் நிலையமாக கருதி தங்கள் புகார்களை அளிக்கலாம் என்றதுடன் தங்கள் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் எந்தவொரு அசம்பாவித சம்பவம் நடந்தாலும் முதலில் இந்த ரோந்து காவலர்கள் அங்கு செல்வார்கள் என அவர் தெரிவித்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ரயில்வே போலீசார் விசாகப்பட்டினம் கொல்லம் எக்ஸ்பிரஸ் ரயிலில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது சந்தேகத்துக்குரிய 2 மூட்டைகளில் 6 கிலோ கஞ்சா மற்றும் 6 கிலோ குட்கா ஆகியவை இருப்பதைக் கண்டு அவற்றை பறிமுதல் செய்தனர். அதேபோல் சாம்ராஜ் நகர் திருப்பதி செல்லும் ரயிலில் வெளி மாநிலத்தைச் சேர்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட மது பாட்டில்களையும் கைப்பற்றினர். செய்திகள் தொடர்கின்றன. மாவட்ட ஆட்சியரின் மாரத்தான், வனத்துறையினரின் விழிப்புணர்வு நிகழ்ச்சி, காவலர்களுக்கு விருது வழங்கும் காக்கும் கரங்கள் உள்ளிட்ட செய்திகளை விரைவு செய்திகளாக தற்போது பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் காக்கும் கரங்கள் விருது மற்றும் பதக்கம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் காவல்துறை கண்காணிப்பாளர், அலுவலக காவலர்கள், ஏராளமான காவலர்கள் கலந்து கொண்டனர். ஊரடங்கு நேரத்தில் சிறப்பான காவல் பணியை மேற்கொண்ட ஊத்தங்கரை காவலர்கள் அனைவருக்கும் காக்கும் கரங்கள் விருது மற்றும் பதக்கம் ஆகியவை வழங்கப்பட்டன. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் வனவிலங்குகள் வார விழா கொண்டாடப்பட்டதை அடுத்து மாவட்ட வன அலுவலர் அலுவலகத்தில் வனவிலங்குகள் பாதுகாப்பு அவசியம் குறித்த விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் வனவிலங்குகள் குறித்த புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. இதில் அரசு பள்ளி மாணவ மாணவியர்கள் பங்கேற்று புலிகளை காப்போம், மரங்களை பாதுகாப்போம் என உறுதிமொழி ஏற்றனர். தொடர்ந்து தேசிய புலிகள் பாதுகாப்பு கொடி அறிமுகப்படுத்தப்பட்டு மாணவர்களுக்கு கட்டுரை போட்டிகள் நடத்தப்பட்டன.
வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து வனவிலங்குகள் பாதுகாப்பு அவசியம் குறித்து கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்தியா சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் நிறைவடைந்ததை சிறப்பிக்கும் விதமாகவும் வேலூர் ஸ்மார்ட் சிட்டி மாநகராட்சியை கொண்டாடும் வகையிலும் வேலூரில் சைக்கிள் பேரணி நடைபெற்றது. பேரணியில் மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வகுமார் மற்றும் அரசு அலுவலர்கள் பொதுமக்கள் ஆகியோர் பங்கேற்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த வடக்கிப்பட்டியில் வசித்து வரும் ராமசாமி ஏராளமான பசுக்கள் வளர்த்து வருகிறார். அண்மையில் அப்பகுதியில் பலத்த மழை பெய்து வந்த நிலையில் இடி இடித்தது. அப்போது அங்கிருந்த கரவையில் இருந்த ஒரு பசு தரையில் அப்படியே விழுந்து உயிரிழந்தது. அருகில் நின்று கொண்டிருந்த ராமசாமியின் மனைவி ராமாயி அதிர்ச்சியில் மயங்கி விழுந்து கை கால் செயலிழந்த நிலையில் அக்கம் பக்கத்தினரால் மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். புதுக்கோட்டை மச்சுவாடியில் மறைந்த நடிகர் சிவாஜி கணேசனின் 94வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது ரசிகர்கள் அவரது படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் உள்பட 9 மாவட்டங்களில் அக்டோபர் 6 மற்றும் 9ஆம் தேதி ஆகிய நாட்களில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் சுற்றியுள்ள கிராமங்களில் போலீசார் கொடி அணிவகுப்பு பேரணி நடத்தினர். இப்பேரணி பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்கவும் அமைதியான முறையில் தேர்தல் நடைபெறவும் கொடி அணிவகுப்பு நடைபெறுவதாக போலீசார் ஒலிபெருக்கி மூலம் தெரிவித்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த புதுசத்திரம் அரசு பள்ளியில் பார்வையற்ற ஆசிரியராக பன்னீர் என்பவர் பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் 9ஆம் வகுப்பிற்கு வரலாற்று பாடம் நடத்த வந்த அவரை மாணவர்கள் கேலியும் கிண்டல் செய்து செல்போனில் டிக்டாக் எடுத்து அதனை மாணவர்கள் சமூக வலைதளங்களில் பரவவிட்டுள்ளனர். கடவுளுக்கு நிகராக கருதப்படும் ஆசிரியருக்கு எதிராக செய்துள்ள இந்த சம்பவம் பலரையும் வேதனையில் ஆழ்த்தியுள்ளது. மக்களை தேடி மருத்துவம் வாரந்தோறும் நம்ம ஊர்ல வந்து நடக்கும். இனி பிபி சுகர் மாத்திரை எல்லாம் வாங்க நீங்க வெளியூருக்கு வந்து போக வேணாம். நமது கிராமம் முழுவதும் வைஃபை வசதி செய்து தரப்படும். வேலூர் மாவட்டம் ஆம்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சின்னசேரி ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிடுபவர் பட்டதாரி இளம் பெண்ணான ஜோதி பிரியா. இவர் தன்னை தேர்ந்தெடுத்தால் கிராமப்புற மக்களுக்கு நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய கிராமமாக மாற்றுவேன் என முகநூல், வாட்ஸ்அப் போன்ற இணையதளம் மூலம் வாக்கு சேகரித்து வருகிறார். இந்த அணுகுமுறை அங்குள்ளவர்களை கவர்ந்துள்ளது. திருச்சி மாவட்டத்தில் குற்றங்களை தடுக்கும் வகையிலும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் வகையிலும் 36 ரோந்து காவலர்களுக்கான 2-சக்கர வாகனங்களை காவல்துறை மத்திய மண்டல ஐஜி பாலகிருஷ்ணன் வழங்கி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இரண்டாயிரத்து 2020-2021ஆம் ஆண்டுக்கான குடிமைப்பணி தேர்வில் தமிழ்நாட்டில் தேர்ச்சி பெற்றுள்ள 36 பேருக்கு பாராட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் குடிமைப்பணி தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் தூய்மையாகவும் நேர்மையாகவும் பணியாற்ற வேண்டும் என அறிவுறுத்தினார். குடிமைப்பணி தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலை பகுதியில் சங்கீதா என்பவரின் 5 மாத குழந்தை கடந்த 28ஆம் தேதி கடத்தப்பட்டதாக போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அதனையடுத்து அப்பகுதியில் சிசிடிவி காட்சிகளை கொண்டு ஆய்வு செய்த போலீசார் ராமர் முருகேசன் ஆகிய குழந்தை கடத்தல்காரர்களை கைது செய்ததுடன் குழந்தையை மீட்டனர். மீட்கப்பட்ட குழந்தை முத்துப்பாண்டி என்பவருக்காக 90,000 பணத்திற்கு குழந்தை கடத்தப்பட்டது தெரியவந்தது. சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஊராட்சியில் விசாலையன்கோட்டை, சாத்தம்பத்தி, கல்லல், கீழப்பூங்குடி கிராமங்களில் 100 நாள் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் முறையாக வேலை வழங்கப்படவில்லை என்றும் பார்க்கும் வேலைக்கு உரிய ஊதியம் தரவில்லை என்றும் பணி ஒதுக்குவதில் பாரபட்சம் காட்டுவது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. இதனை கண்டித்து பெண்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் 35வது தேசிய புத்தக கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இதனை புதுடெல்லி நேஷனல் புக் டிரஸ்ட் இந்தியா, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் மற்றும் மதுரை நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் ஆகியன இணைந்து நடத்தின. தொடர்ந்து ஒரு வாரம் நடைபெறும் இந்த கண்காட்சியினை சேக்கிழார் பட்டம் பெற்ற எழுத்தாளர் பெருமாள், முனைவர் குணசேகரன் ஆகியோர் திறந்து வைத்தனர். கள்ளக்குறிச்சி அருகே ரூபாய் நோட்டுகளை வைத்து காந்தி படத்தை வரைந்து அசத்தியிருக்கிறார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அடுத்த சிவனாந்தார் தாங்கல் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பகுதி நேர ஓவிய ஆசிரியராக பணிபுரியும் மணலூர்பேட்டையைச் சேர்ந்த செல்வம் என்பவர் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு சுமார் 1500 ரூபாய் மதிப்பிலான 10 ரூபாய் நோட்டுகளில் இருக்கும் காந்தி படம் மட்டும் தெரிவது போன்று மடித்து வைத்து மகாத்மா காந்தி ஓவியத்தை ஓவிய ஆசிரியர் செல்வம் வரைந்துள்ளார். தனியார் மருத்துவ கல்வி நிறுவனத்தில் போதிதர்மர், சுசுருதர் உள்ளிட்ட மருத்துவ முன்னோடிகளின் சிலைகள் திறந்து வைக்கப்பட்டுள்ளன. சிற்பக்கலைக்கு முன்னோடி நகரமாக விளங்கும் மாமல்லபுரம் சிற்பங்களை நினைவுபடுத்தும் வகையில் மருத்துவத்துறையில் சேவையாற்றிய மருத்துவ முன்னோடிகள் போதிதர்மர், ஹிப்போகிரப்ஸ், சுசுருதர், அக்னோடைஸ் உள்ளிட்டவர்களின் சிலைகள் தனியார் மருத்துவ கல்வி நிறுவனத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இதனை ஊரக தொழில்துறை அமைச்சர் அன்பரசன் திறந்து வைத்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதுயுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. நன்றி.